ஓகே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாஸ்டர் கேம்ல கஸ்டம் டூல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ போடல, ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோர்ஸ் 4 கோர்ஸ் நம்ம கொடுக்கணுன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வேலையை நம்ம கொஞ்சம் டைட்டா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம மாஸ்டர் கேமுக்கு வீடியோஸ் ஆல்மோஸ்ட் நெருக்கி எடுத்து முடிக்க போகிறோம். அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கனால நம்மளால் யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சரிங்களா? இப்போது நம்ம வந்து இன்றைக்கி கஸ்டம் டூல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாஸ்டர் கேம் சிலபஸில் இருக்க ஒரு ஒரு டாபிக் தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போது எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே அப்படின்றதுனால இதை வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது நம்ம ரெகுலராக ஒரு ஜாப் ஒன்று ஓட்டுறோம், மாஸ்டர் கேம் நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் கேமில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டூல்ஸ் மட்டும்தான் அந்த லைப்ரரியில் இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாப் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து குட்டி ஜாபு, அதோட போர் சைஸ் வந்து 8 தான் இருக்கும். போர் ஸ்டெப் வந்து ஒரு 12, முன்னாடி ஒரு கவுண்டர் ஸ்டாண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரேடியஸ் வந்து 5. இந்த ரேடியஸ் 5 என்னென்னா கிளியரன்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? இந்த மேலே கூடி இப்படி குரு மாதிரி இப்படி குத்தி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்செர்ட்டை வந்து நம்ம சிசிஎம்டி மாதிரி டைப்பில் இருக்க எந்த டூலை வச்சும் நம்மளால் அடிக்க முடியாது. சரிங்களா? 0.5 தான் கார்னர் ரேடியஸு, ஆனால் இது கார்னர் ரேடியஸ் இல்லை, ஒரு கிளியரன்ஸ் ரேடியஸ் மாதிரி மேலே இப்படி ஏறி வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்லேயும் ஒரு 10 டிகிரிக்கு இந்த மாதிரி ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஜாப் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மைக்ரோ போரிங் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஜஸ்ட் நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு மைக்ரோ போரிங் பார். சரிங்களா? இப்போ நான் இந்த ஒரு இமேஜை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஏய், எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இந்த பேஜில் வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் மைக்ரோ போரிங் பார். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கார்பைடு அந்த மெட்டீரியல் இல்லையா, அந்த பிட்டில் வந்து கிரைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இது பிராண்டடான டூல்ஸ்லையுமே எல்லா டூல்ஸ்லையுமே கிடைக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை தேஞ்சிச்சுன்னா வேணால் ரீக்ரைண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரீக்ரைண்ட் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்செர்ட் மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இதை ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டூல் இருக்கும், இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எனக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த டயா மினிமம் போட்டிருக்கு இல்லையா, இது என்னென்னா அந்த மினிமம் என்ன தட்டுக்கு உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி, என்ன ரேஞ்சில் உங்களால் கட் எடுக்க முடியும் அந்த போரிங்க்கு உள்ளே. ஓகேங்களா? அது மாதிரி இதோட ஆங்கிள் என்ன, இந்த கீழே கட் எடுக்கிறது ஆங்கிள் என்ன, அந்த டூலோட லென்த் என்ன, இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த டி கான் அப்படின்னு ஒரு இல்லையா, இது வந்து அந்த டூலோட டயாமீட்டர். சரிங்களா? மூணமோ டயாமீட்டர் அப்படின்னா அதோட கம்மியாக தான் இருக்கும். அந்த கட்டிங் எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 10 டயாமீட்டர் வரைக்கும் இதில் வந்து டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. சரிங்களா? 8 10 அதிகபட்சமான 5 6 வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து மைக்ரோ போரிங் பார் சொல்லுவோம். இந்த போரிங் பாரை வச்சு நம்ம மாஸ்டர் கேமில் வந்து இப்போ ப்ரோக்ராம் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம மாஸ்டர் கேமில் ஜஸ்ட் இப்போ இந்த டைமென்ஷன்லாம் நான் தூக்கி விட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த இவ்வளோ குட்டி டயாமீட்டர்னு காட்டுறதுக்காண்டி மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் டர்னிங் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து ரஃபிங் இருக்கும், ஃபினிஷிங், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் பார்த்துருக்கு இல்லையா. அதாவது ஜஸ்ட் நான் ரஃபிங் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு நம்ம அந்த டூல் பார்த்து வந்து கிளிக் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட டூல் லைப்ரரி. சரிங்களா? இதுக்குள்ளே தான் டூல் லைப்ரரி இருக்கும். இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கு இதெல்லாம் 2D டூல் பார்த்த. சரிங்களா? இதெல்லாம் 2D டூல்ஸு. இந்த மெட்டல் கலரில் இருக்கு எல்லாமே 3D டூல்ஸ். இதெல்லாமே ஒரு ஒருக்கும் 2D டூல் எப்படி கிரியேட் பண்ணுறது, 3D டூல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நம்ம மாஸ்டர் கேம் கோர்ஸில் இந்த சிலபஸில் இருக்குது. இப்போ வந்து உங்கள் ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு 2D டூலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுனு உங்களுக்காண்டி அதுலேருந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போடுறோன்றக்காண்டி எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி வந்து இந்த கஸ்டம் டூல்ஸ், இந்த 6MO அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவுமே நம்ம கோர்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஒரு வீடியோவை நான் இன்னொரு தடவை இந்த டூலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் சிம்பிள். இந்த மாதிரி 2D டூல்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போரிங் பாரில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டான போரிங் பார், இது உள்ளே இருக்கும்.
ஓகேங்களா. இந்த போரிங் பாரை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் மினிமம் நம்ம போரிங் பாரில் இன்சர்ட் டைப்பில் நீங்கள் போரிங் பாரை எடுத்தீங்கனாலே மினிமம் வந்து 8 எம்ஓ இல்லை 6 எம்ஓ சரிங்களா, அந்த ரேஞ்சு தான். 6 எம்ஓ ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த சிசிஎம்டி மாதிரி இன்சர்ட் தான் அதில் அதிகபட்சம் இருக்கும் ஓகேங்களா. அந்த இன்சர்ட்டை வச்சு இந்த ஜாப்ல இருக்க மாதிரி இந்த ஒரு குருவை வந்து நம்மளால அடிக்க முடியாது கரெக்டா. குருவை அடிக்கணும்னா மினிமம் ஒரு டிசிஎம்டி மாதிரியோ இல்லைனா ஒரு விஎன்எம்ஜி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்க இன்சர்ட் வச்சு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அண்டர் கட்டை அடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த மைக்ரோ போரிங் பார்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டி நிக்கணும் இந்த இடத்துல சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா தான் அடிக்க முடியும். சிசிஎம்டியோ இல்லை இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் இருக்கும், அது அதை வச்சு நம்மளால இந்த குருவெல்லாம் அடிக்க முடியாது சரிங்களா. அந்த மாதிரி நேரத்தில் வந்து கஸ்டம்ஸ் டூல்ஸ்னு சொல்லி இதுக்குள்ளதும் மாஸ்டர் கேம்பில் வந்து அந்த ஃபைல் இருக்காது, அந்த டூல்ஸ் வந்து இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு டூலையே நம்மளே கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு டூலை நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. ரைட், இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் ஜஸ்ட்டு அப்படி இது இந்த ட்ராயிங் ஃபைல் அப்படி நான் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுக்கிறேன். நான் புதுசாக ஒரு மாஸ்டர் கேம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டூலை ஃபஸ்ட்டு உருவாக்க போகிறோம், அந்த டூலை கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம டூல் லைப்ரரியில் சேர்த்து வைக்க போகிறோம் சரிங்களா. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிற வேலை. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் மிஷினை கொடுத்து லேத் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக கொடுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த டூல் மேனேஜர் வந்து நம்ம லேத்துக்கான டூல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டூலை டைரெக்டாக வரைய போகிறேன், இப்போ 2D டூல் ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஒருவேளை இந்த 2D டூலை நீங்களே எடுத்து ஒன்றும் வரையலாம், அப்படி இல்லைனா இந்த 2D டூலோட ட்ராயிங் கிடைச்சா அதை நீங்கள் டைரெக்டாக இன்புட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் 3D டூலுக்கும் 3D டூலுக்குரிய மாடலை வந்து நான் ஆல்ரெடி மாடலை வந்து இன்புட் பண்ணி தான் அதை வந்து எப்படி நம்ம லைப்ரரியில் சேர்க்கறது அந்த மாதிரி தான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இப்போது அந்த 3D டூல் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு இது ஆப்ஷன் இருக்கியா, நெட்டில் அவைலபிளாக ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லையா, அந்த இது வந்து உங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த இஸ்கார்ன்ற ஒரு ப்ராண்டில் தான் இந்த 3D டூல்ஸ் வந்து நெட்டில் இருக்கிற மாதிரி நானும் மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கேன். அதை வந்து நான் ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் சரிங்களா. அப்போ இஸ்கா டர்னிங் டூல் மாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டூல் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதில் ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கோச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நிறைய ஓடி டூல்ஸ் இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி போரிங் பார் இருக்கும், அதில் என்ன இன்செர்ட் இந்த மாதிரி டைப் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டூலோட மாடல் வந்து நம்ம நெட்டில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. நீங்கள் எந்த ஒரு டூலை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு போரிங் பார் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இந்த ஒரு டைப் நான் போரிங் பார் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது விஎன்எம்ஜி சரிங்களா. இந்த மாதிரி நெட்டு ஸ்லோவாகிடுச்சா, ஓகே ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம், அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஒருவேளை இந்த இந்த டைப் எனக்கு வேணும் அப்படின்னு ஏதோ ஒன்று நான் கேட்குறேன் சரிங்களா. இப்போ வந்து 25 போரிங் பார் எனக்கு வேணும், அந்த இன்சர்ட்டோட சைஸ் வந்து 12 அப்படின்னு இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் வந்து இதோட மாடலே இருக்கும் சரிங்களா. 3D மாடலும் இருக்கும், 2D அந்த டிராயிங்கோட ஃபைலுமே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 2D 3D டைப்பில் வயர் ஃப்ரேம் மாதிரி ஓகேங்களா, அந்த டைப்பும் இருக்கும். இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் 3D மாடலாகவே ஒரு ஸ்டெப் ஃபைலாகவே நமக்கு அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் லோட் ஆகுதா என்னன்னு தெரியல, இன்னும் இந்த இடத்துல இமேஜ் வரவே இல்லை. ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி ஒரு 3D மாடலாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபைலை வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். மற்றபடி எந்த ஒரு ஒரு கிரிட்டிக்கலும் இல்லை, எதுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ண தேவையில்லை எதுவுமே இந்த மாதிரி சரிங்களா. ஜஸ்ட் இந்த மாடலை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் இன்புட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இப்போ அந்த மைக்ரோ போரிங் பார் இல்லையா அதோட மாடல் எனக்கு கிடைக்கல, ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நானும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த மாஸ்டர் கேமில் இந்த வரைஞ்சி எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. நான் ஆல்ரெடி இந்த இந்த பிராண்டோட இந்த டைமென்ஷன்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த டைமென்ஷனுக்காண்டி நம்ம இப்போ ட்ராயிங் வரைய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா
ஓகே. அப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 8 டிகிரி, இது வந்து 47 டிகிரி. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வயர் ஃப்ரேம் போட்டுப்போம். லைனு இந்த ஒரு லைனை இங்கே ஒன்று போட்டுருவோம், இங்கேருந்து இந்த ஒரு லைன் இப்படி போட்டோம் வச்சுங்களா. அதுக்கப்புறம் லைனை கொடுத்துட்டு இந்த ஃபேஸ்லேருந்து இந்த லைன் 8 டிகிரி போட்டோம் இல்லையா, அதனால 90 - 8 ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லைன், இங்கேருந்து இந்த லைன் எவ்வளோ, 47 டிகிரி ஓகேங்களா. அப்போ 47 டிகிரி இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இந்த டைமென்ஷன் எவ்வளோ, இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஹைட், இந்த கார்னர்லேருந்து இந்த ஹைட் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து இந்த டபிள்யூஎஃப், இந்த டபிள்யூஎஃப் அப்படின்றது இங்கே இருக்குது, டபிள்யூஎஃப் லாஸ்ட் ரீடிங் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு எத்தனை மொத்தம் போட போகிறேன், ஒரு 6 மொத்தத்துக்கு நான் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபிள்யூஎஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 6 மொத்தத்துக்கு 6 பாயிண்ட், சாரி 6 மொத்தத்துக்கு வந்து 2.8 இருக்குது சரிங்களா. இந்த இது இந்த ஃபேஸ்லேருந்து இந்த டபிள்யூ 8, அதே மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ லைன் பேரலல் போயிட்டு இங்கேருந்து இந்த ஹைட் வந்து 2.8 இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் ஓகே. இப்போ போயிட்டு ட்ரிம்மில் போயிட்டு தேவையில்லாத இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தூக்கிடுறோம். இப்போ இந்த மாஸ்டர்ல ஒரு விஷயத்த, இந்த டூல் டிசைன் பண்ணும்போது மட்டும் ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டூலில் டூல் ஒன்று வேணும், இன்சர்ட் ஒன்று வேணும் சரிங்களா. அதுதான் அந்த டூல் பார்த்து கிரியேட் பண்ணும்போது அந்த டூலாக கன்சிடர் பண்ணிக்கும். வெறுமனே டூலை வச்சு மட்டும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. டூல் பிளஸ் இன்சர்ட், அது ரெண்டு தான் சேர்ந்து வேணும். இப்போ நம்ம மாஸ்டர் டிராயிங் வரையும் போது இதை வந்து நான் இன்சர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. அதனால் இந்த ஒரு 3 லைன் இதுதான் கட்டிங் எட்ஜ் இல்லையா, அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த ஃபில்லட் கொடுத்து நமக்கு எவ்வளோ கார்னர் ரேடியஸ் வேணும், இந்த ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 0.2 இருந்தால் போதுமானது சரிங்களா. இப்போ 0.2 கட்டிங் ரேடியஸ் கொடுத்துட்டேன். இந்த ரேடியஸையும் அது மாதிரி ஒரு சின்னதாக நமக்கு வேணுன்ற அளவுக்கு இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஓ5ன்ற மாதிரி, ஏன்னா எனக்கு இந்த இது வந்து ஒரு சைக்கிளாக எனக்கு இது ஒரு செயினாக எனக்கு வேணும், அதனால் நான் ஜஸ்ட் இது ஒரு 0.2 அந்த மாதிரி மட்டும் ரேடியஸாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இல்லையா, இதை வந்து நான் சென்டரில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் கொடுத்து மூவ் டு ஆரிஜின் கொடுத்து இதோட சென்டர் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இன்சர்ட் கார்னோட சென்டரு இங்கே, ஆ இங்கே இருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக தெரியும். ஓகே, இங்கே எனக்குள்ள நான் இப்போ செட் பண்ணிட்டேன் ரைட். இப்போ இந்த லைனும் இந்த லைனும் இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு லைன் தான், இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மறுபடியும் அந்த டூலோட பேலன்ஸை வரைய ஆரம்பிப்போம். இப்போ டூலோட இந்த லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த் வந்து ஜஸ்ட் நம்ம போரிங் அந்த ஜாப்பில் எவ்வளோ லென்த்து போகணுமோ அந்த லென்த் வரைஞ்சிக்கலாம். நீ மேலே இருக்கிறது எல்லாமே ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லாதான். ஆனால் என்ன கணக்குனா அந்த சிடிஎக்ஸ்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, இது மட்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுதான் இந்த கார்னர்லேருந்து இந்த குரு வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும், அந்த பள்ளத்தில் குரு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு கணக்கு சரிங்களா. அது வந்து சிடிஎக்ஸ், இது வந்து 8.8 இருக்குது, எத்தனை மட்டும்களுக்கு, 4 மட்டும்களுக்கு சரிங்களா. இப்போ நமக்கு 6 மட்டும் வரைய போகிறோம் அப்படின்னா இந்த சிடிஎக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், சிடிஎக்ஸ் ஓகே இந்த இப்போது 1.4 இருக்கணும், அதோட டெப்த் வந்து 1.4 வரைக்கும் போகணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கார்னர் லைன்லேருந்து 1.4 நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை வந்து ஜஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன், இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இதை வந்து அந்த கார்னரை கரெக்டாக ஃபேஸில் வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ நமக்கு அந்த கார்னர் ரேடியஸ் வந்து 0.2 கொடுத்தோமா, அதனால் 0.2 மூவ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸில் வந்து மேலே தூக்கி இதுலையும் அதே மாதிரி 0.2 இந்த மாதிரி கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி, ஓடினா இந்த மாதிரி ஓடி, ஃபேஸ்னா இதுதான் ஃபேஸ் சரிங்களா. இந்த மாதிரி வந்துருச்சா, இப்படி தான் ஆக்சுவலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபில்லட் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து இங்கே இருக்குள்ள வந்துருந்துச்சு சரிங்களா. இந்த இடத்துல வரும்போது எவ்வளோ தூரம் தான் இதை நகர்த்தணும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மூவ் டு ஆரிஜினை கொடுத்து இந்த ரேடியஸோட சென்டரை கொண்டு வந்துட்டோம்னா சென்டர்லேருந்து 0.2னா 0.2 அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நகர்த்திக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட் மூவ் டு ஆரிஜின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நகர்த்துறேன். இப்போ எனக்கு இன்சர்ட்டோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த லைனில் இருந்து நம்ம லைன் போட்டு டூல் மட்டும் வரைய போகிறோம். இப்போ லைன் கொடுத்துட்றோம், இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு 50 மொத்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுறோம்.
பெருசா, சரிங்களா. அதுக்கப்புறம் லைன் பேரலல் கொடுத்துட்டு இந்த ஒரு லைனை இங்கே தூக்கி வைக்கிறோம். அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா 1.8 வரைக்கும் இது வந்து தூக்கி வைக்கிறோம். அதுக்கப்புறம் படத்தெடுங்க, WF இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா டூலோட சென்டர் லைன், சரிங்களா. இதுதான் அந்த ஷேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஷேங்கோட சென்டர் லைன் WF. இப்போ ஆரம்ப டூலுக்கு WF எது, இந்த கார்னர் கடைசி ரீடிங் ஆரம்ப டூலுக்கு WF வந்து 2.8, ஓகேவா. ஓகே, 2.8. அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து 2.8, மறுபடியும் இந்த லைனை கட் பண்ணுறோம், இங்கே தூக்கி வைக்கிறோம். இது 2.8, இது ஜஸ்ட் என்டர் பண்ணிடுறோம். என்டர் பண்ணிட்டேன்னா இப்போ இதோட லைன் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 3 mm மேலே தூக்கிறோம், ஓகேவா. ஏன்னா இது வந்து இங்கேருந்து சென்டர் லைன் தான் 2.8, நமக்கு ஷேங்கோட டயாமீட்டர் வந்து 6 mm வேணும் இல்லையா, அதனால் இங்கேருந்து இன்னொரு 3 mm மாதிரி 3 mm தூக்கிட்டோம். இல்லை நமக்கு 2 mm வேணுனாலும் 2 mm நீங்கள் தூக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வரையும் போது எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதான். ரைட், இப்போது ஜஸ்ட் லைனை கொடுத்து இங்கேருந்து வச்சுக்கலாமா, இங்கேருந்து ஒரு லைனை போட்டுக்கலாமா. ஓகே, இங்கேருந்து இப்படி ஒரு லைனு, மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு லைன். இது வந்து சும்மா நம்மளோட அந்த ஷேங்க் வந்து நம்மளா டிசைன் பண்ணுறது தானே, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஓகே, இது வந்து ஷேங்க் வந்து நீங்கள் டயாமீட்டர் தாண்டி நீங்கள் பார்த்து பக்காவாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த இன்சர்ட்டோட கார்னர் மட்டும்தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஓகே, இப்போ இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த லென்த் வந்து இந்த ஜாபுக்கு எவ்வளோ இருக்குது, LU, ஓகேங்களா. LU என்ன போட்டிருக்கு, LU LU LU. ஓகே, ஆரம்பம் போரிங் பாருக்கு ஸ்டாண்டர்டான வந்து ஆரம்பத்துக்கு அதிகபட்சம் 30 mm வரைக்கும் இருக்குது, சரிங்களா. இது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஜாபை பொறுத்து நம்ம தான் இதை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, லைனு இந்த லைன்லேருந்து கோடை போட்டு மேலே தூக்கிட்டு, ஓகே, இப்போ பேரலல் கொடுத்து இதை கொடுத்து இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ஒரு 50 mm வேணும்னாலும், 30 mm தான் அதிகபட்சம் போகுதா, சரி ஓகே 30 mm போதும், ஸ்டாண்டர்டாக மாதிரி நம்ம கொடுத்து பார்ப்போமே, 30 mm இதை கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. இப்போது தேவையில்லாத எல்லா லைனையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ரைட் ரைட், அதுக்கப்புறம் ரைட் ரைட் ரைட். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம போரிங் பாரை வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ லைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போ ஆக்சுவலாக இது வந்து இந்த இந்த கலரில் இருக்கிறது வந்து இன்செட்டு, இந்த க்ரீன் கலரில் இருக்க வந்து போரிங் பார், அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ கிளியர் கலர் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கலர்லேயும் நம்ம மாற்றணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் இதையும் அந்த பழைய அந்த தேவையில்லாத லைன்லாம் தூக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம செயினாக செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஒரு லைனாக செயினாக செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ இதையும் இதையும் கிளிக் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு செயினாக தான் செலக்ட் ஆயிருக்கு. அப்போது ரைட் கிளிக் பண்ணி ஒரு கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்க மாதிரி, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆல்ட் ப்ளஸ் இ கொடுத்தேன்னா இந்த இன்சர்ட்டோட இந்த இது மட்டும் நம்ம மறைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, நமக்கு அது மட்டும் இருக்கணும், இது மறையணும். ஓகே ரைட்டு, இப்போ ஆல்ட் ப்ளஸ் இ கொடுத்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு மறுபடியும் இதை மட்டும் அன்செலக்ட் பண்ணிட்டோம்னா இது மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதையும் அதே மாதிரி ஒன்று குட்டி குட்டி ரேடியஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இது எல்லாமே ஒரே செயின் மாதிரி நீங்கள் இதையும் இதையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த இன்செர்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அப்போது ஜாயிண்ட் ஆகும்போது அந்த செயின் வந்து இதோட ஜாயிண்ட் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தரும், அதனால் நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் ஆல்ட் ப்ளஸ் இ கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது போரிங் பாரு, இது வந்து அந்த கட்டிங் ரேடியஸ் சரிங்களா. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு செயினாக தான் இருக்கணும் மொத்தமாக, சரிங்களா. மறுபடியும் செயினை செலக்ட் பண்ணுறோம். இங்கே நான் கிளிக் பண்ணுறேன்னா இது ஒரு செயினாக செலக்ட் ஆகுது, ஓகேங்களா. இப்போ இந்த இன்சர்ட் செலக்ட் பண்ணால் இது ஒரு செயினாக செலக்ட், அப்போ ஆல்மோஸ்ட் இது ரெண்டு இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போரிங் பாரு மேலே இருக்குது, இப்போ நமக்கு கீழே வேணும். அதை என்ன பண்ணிக்கிறோம், ரெகுலராக நம்ம மிரர் பண்ணிக்க போகிறோம். இங்கே கொடுத்து
இப்போ செயின் லெஃப்ட்லேயே இதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டு இங்கே கொடுத்து ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணால் கீழே வந்துடுச்சு. இப்போ மூவ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே. இப்போ இந்த மாதிரி ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸில் எங்கே ஆப்ஷன் எடுக்க போகிறோம், ஜெட்டில் எங்கே ஆப்ஷன் எடுக்க போகிறோம், அந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் ரீகலர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம டூல் ஆல்மோஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு சரிங்களா. இது வரைக்கும் நம்ம டிராயிங்கே வரைஞ்சி தான் வச்சுருக்கோம், இன்னும் நம்ம லைப்ரரியில் சேர்க்கவே இல்லை. இந்த டூலை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னும் ரெடி பண்ணவே இல்லை சரிங்களா. இந்த மாதிரி ஒருவேளை உங்கள்கிட்ட ட்ராயிங் ஆல்ரெடி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலோ, இல்லை கஸ்டம் டூல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்து பக்காவாக டைமென்ஷனை எடுத்து நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கனாலோ ஓகே. இது வரைக்கும் சிம்பிள், நம்ம ரெகுலராக மாஸ்டர்கம் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ராயிங் போடுறது தான். இதுக்கப்புறம் தான் டூலை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. இப்போ நம்ம டர்னிங் பார்க்க போகிறோம். இந்த டர்னிங்கில் இந்த டூல் லேத் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 3D டூல் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம 2D டூல் கிரியேட் பண்ணுறது, மேலே இருக்கு வந்து 3D டூல் கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ 2D டூல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஜென்ரல் டர்னிங், த்ரெட்டிங், குருவிங் இதெல்லாமே இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரிக்குள்ளே போகும் சரிங்களா. ஆல்ரெடி இந்த கேட்லாக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்களே மாஸ்டர் கேமில், அதுக்குள்ளே போகும். ஒருவேளை இந்த கஸ்டம்ஸ் டூல்ஸ் இது தான் நம்ம கிளிக் பண்ணணும், இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து வரும் கட்டிங் டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சரிங்களா. இது வந்து ஓடி டூலாக இருந்துச்சுன்னா 1, இது ஐடி டூலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி 4, இது இந்த பேக்கில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி, இது பேக்கில் இந்த மாதிரி டர்னிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஜாமெண்ட்ரி அந்த டூலோட டாப் பிளானு. இது வந்து டரட்ல இந்த மாதிரி இருக்க போதும். நம்ம ரெண்டுக்குமே ஐடின்றனால 4 4 செலக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போது நான் ஆல்ரெடி ஒரு மாடலை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், இல்லை நான் நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணேன் அப்படின்னா இந்த டூல் ஜாமெண்ட்ரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தோன்னா நம்ம எந்த இடத்துல டவுன்லோடு பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபைல் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த 3D டூல் வந்து நம்ம டிஸ்பிளேல தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஒருவேளை நான் இப்போ வரைஞ்சி தான் வச்சுருக்கோம் இல்லையா, 2Dல நம்ம டிஸ்பிளேல நம்மளாக தான் இப்போ வரைஞ்சிருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், லெவலை செலக்ட் பண்ணிக்கிறேன். லெவல்னா இந்த ஃபஸ்ட் லெவலில் நான் டூலுக்குரிய ட்ராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ லெவலை வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், கார்னர் ரேடியஸ் இது வந்து 0.2 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் கொடுத்து இந்த டூல் இருக்கு இல்லையா அதை போயிட்டு ஜூம் பண்ணி இந்த கட்டிங் கார்னர் என்னையோ அதை அப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கனால இங்கே வந்துடும் சரிங்களா. அது மாதிரி டூல் சென்டர் இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டூலோட அந்த கார்னரோட சென்டர் பாயிண்ட்டை கேட்கும் ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டு அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்களா இங்கே வந்துடும். வந்து முடிஞ்சிருச்சுன்னா இது ஓகே அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே டூல் வந்துடும் சரிங்களா. இப்போது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் டூல்ஸில் போயிட்டு சாரி டூல் டைப்பு பேராமீட்டர், இப்போ இந்த இடத்துல நான் பேர் மாற்றிக்கிறேன் சரிங்களா. இப்போ ஓகே ஜஸ்ட்டு யூடியூப் வீடியோ டூல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த இடத்துல 6 MM கஸ்டம் டூல்ஸும் போட்டிருக்கேன், ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பேர் வந்துருச்சா. இப்போ நம்ம டூலை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் அமைக்கி சேவ் ஜாமின் சார் சேவ் டூல்ஸ் டூ லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது என்னென்னா இந்த பேஜில் தான் லேத் எம்எம் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன், இதில் தான் இந்த டூலோட கேட்லாகெல்லாம் இந்த இதில் தான் லோட் பண்ணி வச்சுருப்போம் மாஸ்டர்கம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது. இதில் வந்து சான்விக் டூல் இருக்கும், கெனாமெட்டல் டூல் இருக்கும், அதுக்கடுத்து இஸ்கா, இது மாதிரி நிறைய பிராண்டடான டூலோட கேட்லாக் இருக்கும். அது போய் எதில் போய் சேவ் ஆகும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணிக்கிறது, லேத் எம்எம் இந்த ஒரு கேட்லாகில் வந்து சேவ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன் சரிங்களா. கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ லைப்ரரியில் அப்டேட் ஆகிடுச்சு ஓகே ரைட் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ ஓகே, இப்போ இந்த ஒரு டிராயிங்னு வரைஞ்சிருக்கோம்ல, இதில் என்னெல்லாம் தப்பு நீங்கள் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் வரையும்போது எந்தெல்லாம் தப்பு பண்ணுவீங்க, இல்லை எந்த இடத்துல நமக்கு அலாரம் வரும் அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த லைனில் ஏதாவது ஒரு லைனை சரிங்களா, ஏதாவது ஒரு லைனை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இந்த ஒரு கார்னர் ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ஒரு ரேடியஸு இதையும் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி ஏதோ ஒரு லைன் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேமு ட்ரிம்மு
இந்த லைனையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணுறோம், இந்த லைனையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணுறோம். ஐயோ அழிஞ்சிருச்சா? இந்த லைனையும் இந்த லைனையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் அந்த ஒரு லைனை வந்து இன்சர்ட்டோட ஜாயின் பண்ணி வச்சுட்ட மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் போயிட்டு அதே மாதிரி டூல் லைஃப் மேனேஜரில் போய்ட்டு டர்னிங்கு பிளேஸ் டூல் மேனேஜர் இதை கொடுத்து, அதே மாதிரி கிரியேட் டூல் கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கஸ்டம்ஸ் வரும். இந்த லெவல் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து ஏன்னா இப்போ ஓகே பண்ணீங்க அப்படின்னா ஒரு எரர் வருதா, எரர் பவுண்ட்ரி அவுட்டர் பவுண்ட்ரி ஆஃப் ஹோல்டர் அப்படின்னா என்னென்னா அந்த ஹோல்டருக்குரிய ஒரு பவுண்ட்ரி எனக்கு இல்லை, தப்பாக இருக்குது, அந்த ஹோல்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குன்ற மாதிரி காமிக்குது. சரிங்களா? டூல் ஜாமெட்ரிஸ் இன்வேலிட் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த டூல் வரையும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த இன்சர்ட்டும் டூல் ஹோல்டரும் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்சர்ட்டையும் இந்த டூல் ஹோல்டரையும் வேறு வேறு கலரில் வரைஞ்சோம். அந்த இப்போ நம்ம வந்து செயின் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதனால தான் செக் பண்ண சொன்னோம். சரிங்களா? இந்த செயினை செலக்ட் பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இது வந்து இந்த இடத்தோட ஜாயிண்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு கேப் தெரியுதா? இந்த செயினும் இந்த செயினும் நமக்கு ஒன்றா க்ளோஸ் ஆகலை. இந்த செயின் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும், ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஹோல்டர் தனி இன்சர்ட் தனி அப்படின்னு நமக்கு பிரித்து காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டூல் அவுட்ரு பவுண்ட்ரின்னு இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி அவுட்ரு பவுண்ட்ரின்னு எரர் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம ஹோல்டர் வரையும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம், இந்த செயின் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பழைய மாதிரி தூக்கி விட்டுக்கலாம். அந்த வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி நாம் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபைலை நான் ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பேர், சரிங்களா, பேர் போட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாஸ்டர் கேமில் அந்த ஜாபு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? ஓப்பன், நம்ம என்ன வரைஞ்சோம், இந்த கார்னர் ரேடியஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு ட்ராயிங் எடுத்துப்போம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எப்போ போல் டர்னிங் ரஃபிங், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல முடிக்கிறீங்க. இப்போ அந்த ஜாபோட லென்த் மட்டும் 30க்கு மேலே இருந்துச்சுன்னா இடிக்கும், நான் அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். டிராஃப்டிங்கு ஹரிசாண்டில் இந்த ஃபேஸிலேருந்து இந்த லென்த்து 25 தான் இருக்குது. ஓகே, அப்போ 30 தாராளமாக நமக்கு போகும். அப்போது டர்னிங் போகிறோம், அது மாதிரி அதே மாதிரி ரஃபிங் எடுக்கிறோம், இந்த ஃபேஸை டச் பண்ணுறோம், இந்த ஃபேஸை வந்து முடிக்கிறோம். ஓகே, கொடுத்துறோம். கொடுத்துட்டு டூல் வந்து ரெண்டு டூல், இது வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண டூல், இது பழைய டூல். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூலை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரஃபிங் பேராமீட்டருக்கு போகிறோம், லீடு லீடு அவுட்டை தூக்கி விட்டுருவோம். லஞ்ச் பேராமீட்டரில் போயிட்டு எக்ஸ் ஜெட்டு ரெண்டுலையுமே கட் எடுக்கிற மாதிரி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் போயிட்டு எக்ஸ்டென்ட்டும் கான்ட்ரோ ஸ்டாக் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டெப்த் ஆஃப் கட்டு நான் வந்து ஒரு 0.25 கொடுக்குறேன். சரிங்களா? 0.25 கொடுத்துட்டு என்ட்ரி அமௌண்ட்டில் வந்து ஒரு 0.5 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுமானது. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியஸ் பக்காவாக எடுத்துருக்கும், உங்களுக்கு இந்த இதில் பார்த்தா தெரியும். ஸ்வீட் பண்ணிப்பா. சரிங்களா? நான் இன்செட்டு வேறு ஒரு கலரில் இருக்குது, டூல் வேறு ஒரு கலரில் இருக்குது. இந்த மாதிரி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி டூலே கிரியேட் ஆகாது. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு எரர் வரும். அந்த இதில் என்னெல்லாம் முக்கியம்னா அந்த சென்டர், இந்த ரேடியஸ் ரொம்ப முக்கியம், நம்ம சென்டர் டூலோட சென்டர் எங்கே வைக்கிறோம் அப்படின்ற முக்கியம். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் டூல் செட் பண்ணும்போது நான் எப்படி இப்போ சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி பக்காவாக செட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா எரர் வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி இந்த இதை வந்து முழுசாக முடிச்சிருவோம். இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ தெரியுதா இந்த கார்னர் இருக்குது, இந்த பள்ளத்துக்குள்ளே போகிறதுனா போயிட்டு வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து ஒரு ஃபினிஷிங் பாஸ் ஒன்று விடுவோம், இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணுறோம், இந்த லைனை முடிக்கிறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அதே டூலை வச்சுக்கலாம். ஃபினிஷிங்கு லீடிங் லீடர் வேணும்னா எடுத்து விட்டுக்கலாம். இதுலேயும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே எக்ஸ்டன் டு கான்ட்ரோ ஸ்டாக்கு கொடுத்து ஓகே பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுறோம். இப்போ ஃபினிஷிங் பாஸ் வரப்போகுது டூலு. ஓகே, கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ப்ளே பண்ணுறோம். இதை கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? பக்காவாக எடுக்குதா?
இந்த மாதிரி நம்மளா டூலை கிரியேட் பண்ணி நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து 2D டூல், இது வந்து 3D டூல் கிடையாது, இது 2D டூல். அதனால தான் நமக்கு இங்கே என்ன வரைகிறோமோ அது அப்படியே இருக்குது, இந்த ஷேங்க் மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. இது வந்து 2D டூல், இதே 3D டூல்னா ரவுண்டு போரிங் பார்னா ரவுண்டு போரிங் பார் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த டாப் வியூவில் வைக்கிறோம் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடும். இப்போதைக்கு போரிங் பாரில் இந்த மாதிரி கஸ்டம் டூல் 3D முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயத்த காட்டுறேன் சரிங்களா. இப்போ மாஸ்டருக்கு ஓப்பன் பண்ணுறோம், சாரி என்னோடய பிசி ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கோர்சஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போது டர்னிங் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பசங்க படிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30-45 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது சரிங்களா. டர்னிங் கோர்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து மாஸ்டர் கேம், மாஸ்டர் கேம் மில்லிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ மாஸ்டர் கேம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஆல்மோஸ்ட் நமக்கு கிளாஸ் முடிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இதில் மாஸ்டர் கேமில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு ஒரு வீடியோஸ் இருக்கும் சரிங்களா. இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அப்புறம் செலெக்ஷன் மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறம் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் இருக்க ஒவ்வொரு ஒரு ஆப்ஷன்ஸும் என்ன இருக்குது அப்படின்னு வரும். லைன்னா லைனுக்குள்ளே ஒரு 5-6 லைன் இருக்குது, அது எப்படி, அடுத்த சர்க்கிள்னா அதுக்குள்ளே எப்படி, இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம ஒரு ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். அடுத்து 2D டூல் பாத்து ஓகேங்களா, டர்னிங் இந்த மாதிரி 2D டூல் பாத்தில் மட்டும் இத்தனை இருக்குது சரிங்களா. வெறுமனே டர்னிங் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு வீடியோ பார்ப்போம், அதுக்கத்த ஃபேஸிங் பார்ப்போம். ஃபேஸிங் வந்து மேனுவல் சைக்கிளில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சைக்கிள் எப்படி கிளியர் பண்ணுறது, அது மேனுவலாக ரஃபிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, G71 எப்படி எடுக்கிறது, இது G75 குருவிங் எப்படி, இதே மேனுவல் குருவிங் எப்படி, அடுத்து ஃபேஸ் குருவிங் எப்படி, பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள், த்ரெட்டிங் சைக்கிள், பிளஞ்ச்டனு, கவுண்டர் ஆஃபு ஓகேங்களா, அடுத்து கட் ஆஃப் டூலு, அதுக்கப்புறம் ஒரு டூலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, 3D டூல் என்ன எப்படி, 2D டூல் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக பக்காவாக வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம அப்ளிகேஷன் லான்ச் ஆகும்போது அதில் வந்து உள்ளே நம்ம வச்சுருப்போம் சரிங்களா. அதனால் இந்த ஒர்க்கு தான் நமக்கு கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கனால தான் யூடியூப்பில் ரெகுலராக நம்மளால் வீடியோ போட முடியல. கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப எதாவது அர்ஜெண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நமக்கு டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.